அன்றவரோட. அதே மாதிரி தான் திமுகவும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு அண்ணாதிமுக ஆட்சிக்கு தான் இவங்க வேஸ்டெல்லாம் மடித்து கட்டிக்கிட்டு இப்படியே இருப்பாங்க. என்னடா பண்ணுறது, என்னடா யாருக்கிட்ட ஒரு சிலைக்கு மாலை. நான் கண்ணார பார்த்த உண்மையை உங்களிடம் அப்படியே பேசுகிறேன். மகளே தவறு என்றால் என்னை மன்னித்து கொள்ளுங்க. தவறா? அதுக்காக பயந்து ரஜினிகாந்த் மாதிரிலே ஆறு மரம் பின்வாங்க மாட்டேன். விஜயகா எப்படி யாருக்கு பயப்பட மாட்டான், நல்லதுக்கு நல்ல மனதுக்கு தான் பயப்படுவான். ஒரு யாருக்கும் பயப்பட மாட்டேன். நான் தமிழ்நாடை தலைமுறை செய்வேன். தமிழ்நாடை தலைமுறை செய்வேன். ரைட், ஒத்துக்கிறேன். நான் ஒத்துக்கிறேன். தமிழ்நாடு அஞ்சு வருஷம் உங்கள்கிட்ட அஞ்சு கொடுத்தேன். அப்போல்லாம் தமிழ்நாடு நம்புறாது, இனிமேல் ஓட்டு போடுங்கன்னு நம்புற வச்சுறேன். அம்மா முதல்ல நிம்புற வச்சது போது முதல்ல உங்களை நம்பி ஐயா அம்மா அம்மான்னு குனிகிறாங்களே, நாமளே எல்லாம் நம்புறவங்க பார்ப்போம். அப்புறம் தமிழ்நாடு அம்மா வைப்போம். ஓபிஎஸ் வந்து அண்ணாதிமுக யாரும் அம்மா பார்க்க போனால் இப்படி இருக்கும், வாயை புத்திக்கிட்டு இப்படி. அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. சொல்லி காட்டினா வேற, சொல்லி கட்டாமல் இருக்கணும்னா அது வேற. திமுகவே ஒரு கட்சியினுடைய உங்கள் கட்சியில் 30 பேர் கொடி பிடிக்கிறவங்க வீட்டு இப்படி எல்லாம் முற்று பண்ணுறாங்க. அதை நீங்கள் மேலே புரிஞ்சு எந்த கட்சியும் உடைக்கணுங்கிற எண்ணம் மாத்திர வச்சுக்கிறாதீங்க. வச்சுக்கிட்டா இந்த நிலைமை தான் போகிறோம். ஏமாத்தலை, ஏமாத்துறதுக்குன்னு பிறந்தாங்க அவங்க ரெண்டு பேரும், ஏமாறுறதுக்கும் பிறந்தாங்க நம்ம எல்லாரும். டே தமிழன் தமிழன் சொல்கிறேன், அங்கே பாட்டில் எப்படி பண்ண எங்கே மருந்து எல்லாம் கட் பண்ணுங்க அப்படின்னு யார் சொன்னார்? ராமதாஸ். உண்மை அதுதான். மேடையில் விட்டிருக்கும் தலைவர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றிகளை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இருக்கு, எல்லாருக்கும் நன்றி சொல்ல முடியும். அதே போல பெரம்பலூரோட பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் உயிரிலும் மேலான அன்பு தமிழஞ்சங்கள், உங்கள் அனைவருக்கும் என் தமிழக தெரிவித்துக்கிறேன். கூட நம்ம எம்மையா சவுந்தரராஜன் ரொம்ப பிரமா பேசுறார். அப்போ என்கிட்ட கேட்டார், எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அங்கே திருத்தனி அப்படின்னாரு. ஏன்னா அங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ளும் போதும் போதுன்னு இருக்கிறேன். ஏன்னா இப்போ தான் சொன்னார், சிரிச்சேன்னா ரோடு புரோட்டா மாதிரி இருக்கேன் நான். அடுக்கடுக்க உண்மைதான், அந்த ரோடில் வந்து பார்த்தான்னு தெரியும். அவர் சொன்னபடி ரோடு புரோட்டா மாதிரி தான் இருந்துச்சு. என்றால் இவங்க சொல்லுவாங்க சும்மா, நான் தமிழ்நாடை தலைமுறை செய்வேன். தமிழ்நாடு தலைமுறை செய்வேன். ரைட், ஒத்துக்கிறேன். நான் ஒத்துக்கிறேன். தமிழ்நாடு அஞ்சு வருஷம் உங்கள்கிட்ட அஞ்சு கொடுத்தேன். அப்போல்லாம் தமிழ்நாடு நம்புறாது, இனிமேல் ஓட்டு போடுங்கன்னு நம்புற வச்சுறேன். அம்மா முதல்ல நிம்புற வச்சது போது முதல்ல உங்களை நம்பி ஐயா அம்மா அம்மான்னு குனிகிறாங்களே, நாமளே எல்லாம் நம்புறவங்க பார்ப்போம். அப்புறம் தமிழ்நாடு அம்மா வைப்போம். அப்போ தமிழ்நாடு நிம்புறவை ஆம்பளையில் மூலம் நிம்மர வைக்க முடியல. அதுக்கப்புறம் குண்டே நிமிர்ந்து அடிச்சு உங்களுக்கு குனிஞ்சுவா குனிஞ்சுவா குனிஞ்சுவா, அதுக்கு தான் ஒப்பி வச்சிருக்காரு அம்மா அம்மான். அப்படியே அப்படியே அப்போ நிதி மந்திரி இந்த அளவுக்கு இருந்தார்னா அப்போ மற்றவங்களாம் எப்படி இருக்கணும்? இது ட்ரைனிங்கா? எப்படி ஃபைட் மாஸ்டர் இப்போ புஷ்பா வந்தாருங்க என்னை பார்க்க வந்தார்லன்னா புஷ்பான்னு கேட்டேன்னு நம்ம ஏரியானுங்கம்மா. அவர் வந்து ஃபைட்டில் அவர் ட்ரைனிங் பண்ணுவோம். மாஸ்டர்ஸ் இப்படி குத்துணும் இப்படி குத்துணும் இதெல்லாம் என்கிட்ட அதே மாதிரி ட்ரைனிங் பண்ணும். ட்ரைனிங்கு ட்ரைனிங் யார்கிட்ட? ஓபிஎஸ். ஓபிஎஸ் வந்து அண்ணாதிமுக யாரும் அம்மா பார்க்க போனால் இப்படி இருக்கும், வாயை புத்திக்கிட்டு இப்படி. அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. சொல்லி காட்டினா வேற, சொல்லி காட்டாமல் இருக்கணும்னா அது வேற. அப்படி போனாதான் பதவி. அதே போல் என்ன கதைகள் இருக்கு, அந்த கதைகளும் சொல்லுகிறேன். என்ன ஏன்னா ஏன் விஜயகாந்த் இப்படி சொல்லுங்கன்னா, இந்த மோதிரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது கஜேந்திரன் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா பிடிப்பேன். கஜேந்திரன் எடுத்த பிடி தயாரிப்பாளர்னா என்ன ஒரு ஒரு அசிஸ்டன்ட் துரை அப்படி பேர் என் நல்ல தயாரிப்பாளர்னு எடுத்து சொன்னதார் என்றால் செந்திலோட மேனேஜர் இறங்கிட்டு கொஞ்சம் செந்திலோட மேனேஜர் தான் சொன்னார். அந்த செந்திலோட மேனேஜரும் துறை கொடுக்கும் துறை கொடுக்குன்னு சரி கொடுத்த படம் தான் கஜேந்திரா கஜா வரண்டா கஜா வரண்டாங்கிற பாட்டில் கூட பார்த்தீங்கன்னாடே தமிழன் தமிழன் சொல்கிறேன், அங்கே பாட்டில் எப்படி பண்ண எங்கேயும் மருந்து அதெல்லாம் கட் பண்ணுங்க அப்படின்னு யார் சொன்னார்? ராமதாஸ். யாரா இன்னைக்கு இருக்க நீங்கள் பாமகன்னு சொல்கிற அந்த ராமதாஸ் என்னை கட் பண்ண சொன்னாராம். ஏன் நீ மும்பை நான் என்னமோ பயந்தேன். விஜயகா எப்படி யாருக்கும் பயப்பட மாட்டான், நல்லதுக்கு நல்ல மனதுக்கு தான் பயப்படுவான். அவர் யாருக்கும் பயப்பட மாட்டேன்.
இவர் என்னமோ பயந்துருவாருன்னா இப்ப படம் தானே போனா போதும். ஆனா அதுக்காக பயந்து ரஜினிகாந்த் மாதிரிலே ஆறு மரம் பின்வாங்க மாட்டேன். விஜயகாந்த் மந்திரம் ரஜினி சாரே சொன்னார். ஏன்னா ரஜினி சாரே சொன்னார்னா ரஜினி சாரை பத்தி எழுத வேண்டாம். ரஜினி சார் என்ன சொன்னார்னா, ஏன் நான் ரஜினி சாரை பத்தி போய் சொன்னோம், ரஜினி சார்கிட்ட நாங்களும் போராட முடியும் வாங்கவங்கண்ணா. ஆனா நாங்கெல்லாம் பேசலாம், ஆனா இது வரைக்கும் ரஜினி சாரை பேசலாம். நாங்க கூட போன்ல கூட பேசினா ஒண்ணுக்கு ரெண்டு தடவை இல்லாட்டி அவரே வந்துடுவார். யாரு கூப்பிட்டா, யாரு கூப்பிட்டா, யாரு அந்த மாதிரி நல்ல உள்ளம் படைத்தவர்கள் நம்ம கூப்பிட்டு கூப்பிட்டுக்கிட்டு வர முடியுமா? கூப்பிட்டு வரலாம் வாங்க அப்படின்னா தேவையில்லாத சண்டைகள் நம்மளுக்கு. இதுக்கு உடனே பத்திரிகாரங்க செருங்க செருங்கன்னு கை தட்டுவாங்க, பிரிங்க பிரிங்க எப்படி பிரிக்கிறது தான் வழியை பார்ப்போம். ஏன் சொல்லுகிறேன் அப்படின்னா இது என்ன, அதே மாதிரி தலைநிமிர வைப்பேன் தமிழ்நாடு தலைநிமிர வைப்பேன் இங்கிட்டு ஜெயலலிதாசனும் இங்கிட்டு கலைஞர் சொல்லுவோம். ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாடு தலைநிமிர வைக்கிறேன். ஏன் இவர்கிட்ட அஞ்சு தடவை கொடுத்தது, இது அஞ்சு தடவை முதலமைச்சர் இருந்த யார் கலைஞர், மூணு தடவை முதலமைச்சர் நீ, மூணு தடவையா, ஆனால் அஞ்சு தடவை முதலமைச்சர், ரெண்டு தடவை எங்கே போனாங்களோ எங்கே வந்தால் அவங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியும், அவங்களும் அஞ்சு தடவை முதலமைச்சர். சரி அவங்களும் அஞ்சு தடவை உங்கள் ரெண்டு தடவை தமிழ்நாடை கூட்டிச்சுறாக்குறது தான், நீங்கள் ரெண்டு பேரும் இருந்தீங்களா, நீங்கள் ரெண்டு பேரும் தமிழ்நாடை கூட்டிச்சுறாக்குறது தான் இருந்தீங்களா அப்படின்னா தான் ஆமாம் அப்படிங்கிறாங்க. உண்மை அதுதான். ஏன்னா எங்களை போன்ற நல்ல உள்ளங்கள் ஒரு போர் தான் நடக்கும் அவங்களுக்கும் எங்களுக்கும். நாங்கள் நல்ல உள்ளங்கிறோம், அவங்கள அநீதிங்கிறோம், அதுக்கு விவாதம் கிடையாது. என்ன விஜயகாந்த் இப்படி சொன்னார் சொல்லுங்க. நான் பயந்து போய் யாருக்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் அன்புக்குத்தான் பயப்படுவேன் தவிர உண்மையான உழைப்புக்குத்தானே பயன். இந்த புஷ்பாக்கியோ புஷ்பா கூட ஏன் நான் வந்தேன், புஷ்பா எத்தனை படத்துலன்னு கூட சண்டை போட்டார். ஏன்னா அதான் உண்மைக்கும் நேர்மைக்கும் அன்புக்கும் உண்மையான அன்புக்கு என்றைக்குமே மரியாதை இருக்குங்கிற. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அதாவது இதையே தான் எடுத்து எடுத்து போடுவாங்க. யாருன்னா போய் கிச்சன் கேபினட்னு ஒருத்தர் கட்சி அப்புறம் ஏழரை மணி செய்தி ஏழரைன்னு ஒன்று போடுவாங்க, பத்து மணிக்கு ராத்திரி பத்தரை மணி. அவங்க இதையே தான் போக்க டைட்டாக வச்சுக்கிறாங்க. விஜயகாந்த் எங்கேயும் அங்கங்கே அண்ணாவிட கேட்டாங்க இவங்களுக்கு அதே தான் கிச்சன் கேபினட்டில் என்னுடைய அதுக்குள்ள என்னுடைய வேட்பாளர் முதல்ல அறிமுகப்படுத்துறேன் வாருங்கள் அப்துல்லா அவர்களே. யார் யாருனாலும் வாங்க, பாண்டியன் எங்கிருக்கிற வில்லியோகம் பாண்டியன் அவர்கள் வில்லியோகம் தொகுதி. நீங்கள் கொட்டு முரசனத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று தலைமுறை கொண்டு கொள்கிறேன். அப்துல்லா சீட் ஷேப்பாக்கும் ஷேப்பாக்கும் பிரபு எழும்பூர் இந்த மூணு பேரும் வேட்பாளர் இருக்கிறார்கள். நீங்கள் இப்பொழுதுதான் உங்களுக்கு தான் பாண்டியன் வேலை நிறைய இருக்கு கேட்டுங்க. ஆமா உங்கள்கிட்ட கேட்க சொன்ன இப்ப அண்ணன் கூட சிக்கோ பத்தி சொன்னாரு, மழை வந்துருச்சு மழை வந்துருச்சுன்னு. மழை வந்துருச்சுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும், நம்மளாம் எவ்வளவு கஷ்டம். இதற்கு ஜெயலலிதா சொல்றாங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி தொத்துநோய் பராமல் தடுத்தாங்க. ரைட், தொத்துநோய் தராம தடுத்ததுக்காக மாத்திரம் வாயை திறக்கிறீங்களே. பீஸ் கோயில்னு ஒருத்தர் மத்திய அமைச்சர் இருந்தார், அதுக்கு எதாவது வாயை திறந்தீங்களா? வாயை திறக்க மாட்டாங்களே. நல்ல விஷயம் வாயை திறந்தா, கெட்ட விஷயத்துக்கு வாயை திறந்தா பேசினா தானே தெரியும் அவர்களுடைய நடவடிக்கை எப்படிங்கிற. நீங்கள் பார்த்துக்க மக்களே, இன்னும் ரெண்டு கட்சிக்கு நீங்கள் திரும்ப திரும்ப வாக்களித்தேன் இதே கதை தானே உண்டாகும். எடுத்துருங்க, இது என்ன வேட்பாளர் பேர் தானே எடுத்துருங்க. ஏன்னா இப்போ நானும் ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்குறேன், அவர்களும் தேர்தல் இவங்க விவாதம் இடையில குறைந்த செயல் திட்டம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு இப்போ தான் அவர் நல்லா சொன்னார் ராமகிருஷ்ணன் சொன்னார். இப்போ தான் நாங்கள் பேசி பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கோம். இருந்தால் கூட என்னுடைய பேலன்ஸ் பண்ணி தான் நான் சொல்ல முடியும். இன்னும் பேசலை, உடனே தொகுதியை பிரிச்சாச்சா, தொகுதியை பிரிச்சிட்டோம், தொகுதி முதல்ல சீட்டு பிரிச்சாச்சு, சீட்டு பிரிச்சிட்டோம் தொகுதியை பிரிச்சோம், தொகுதி வேட்பாளர் அடுத்து வேட்பாளர் அறிமுகம் ஆயாச்சா, இதையே தான் கேட்பாங்க. ஏன்னா எங்கே ஒரு பிரச்சனையும் கிளப்பிவிடணும்ல,
இந்த இங்கே இன்னைக்கு கூட பாருங்க, நல்லதம்பி எம்எல்ஏ பிரபு சார் இங்கே நிற்கிறாருனா நல்லதம்பி எம்எல்ஏ ஏன் நிற்கல? நல்லதம்பி எம்எல்ஏ இப்போ என் ஒய்ஃபு கூட தான் போயிட்டு இருக்கோம். நல்லதம்பி எம்எல்ஏ நிற்கலன்ட்டு மாலை மலர்ல எல்லாம் தப்பு தப்பா தப்படுறேன். தேசு தேமுதிக அப்படிப்பட்ட இழி வளர்ச்சி இன்னைக்கு எனக்கு காசில் நான் கொடுப்பேன். இன்னைக்கு வரைக்கும் என்னை தெய்வம் நல்லபடியாக தான் வச்சிருக்கு. காசுங்கிற காரி இவங்களா சும்மா ஏதோ அவர் சொல்லத்திரம் சொல்லியிருப்பாரு, இவங்களும் கேட்க முடியாம ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று போட்டு தேமுதிக எடுத்துடிக்கணும். ஏன்னா திமுகரே ஒரு கட்சி உடைய உங்க கட்சியில 30 பேர் கொடி பிடிக்கிறவங்க வீட்டு எப்படி எல்லாம் முற்று கொள்றாங்க, அது நீங்க மேல புரிஞ்சு எந்த கட்சி உடைக்கணுங்கிற எண்ணம் மாத்திரம் வச்சுக்கிறாதீங்க. வச்சுக்கிட்டா இந்த நிலைமை தான் போறோம். ஏன்னாடா நான் பார்த்துக்கிட்டே வரேன், இது கேட்டுக்கிட்டே வரேன். இன்னைக்கு கூட நான் பண்ண வந்துட்டு பேசுனா யதார்த்தமாக தான் பேசு. அன்றைய இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு புரோட்டா மாதிரின்னு ஒருத்தர், பேர் தெரியுமா அவர் பேர்? அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் தெரியுமா? செங்கொடி வந்திய செவ்வேளன், செங்கொடி பிடித்த செவ்வேளன் அப்படின்னு அவர் பேர். அது தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதான்னு தான் கேட்க. தெரியும்னா தெரியும், தெரியும்னா தெரியல. அப்போ தெரியாமல் ஒவ்வொன்று தாழ தாழே அப்படின்னு அவர் பேச்ச வந்து ரசிச்சுக்கிட்டே இருந்தா அதுதான் சவுந்தரம் வாங்கணும். எம்எல்ஏயாக இருந்தவர் இப்பொழுது என் கூட எம்எல்ஏயாக இருப்பார், இப்பொழுதும் எம்எல்ஏ தான். நான் தான் போகல, ஏன்னா சட்டசபைக்கு என்ன விஜயகாந்த் வரல வரல. இதே வந்தால் வந்தால் மாத்திரம் அங்கே நாங்கள் என்ன கும்பிடு போட்டுக்கிட்டா போக போகிறோம். ஏய் அப்படியா பேச இல்லையா? அதற்கு உடனே இந்த அம்மா வரக்கூடாங்கிறக்க என்னை விருப்பத்து விருப்பத்துங்க தேவையில்லாமல் அதுக்குன்னு விருப்பத்து மந்திரி பதவி வாங்குறதுக்கும் 4 பேர் இருப்பாங்க அங்கே. இல்லாட்டி தலைநிமிரை செய்யும் தமிழ்நாடு தலை போ ஆளுகிற பிறகு தலை தலை நிமிர சொல்ல இது வரைக்கும் விழுந்தவர் தான் ஒருத்தர் என்ன பாத்தீங்களா? செந்தூர் பாண்டியன் உங்களுக்கு மந்திரி உங்களுக்கு தெரியுமா? மந்திரி வந்து செந்தூர் பாலாஜி போக்குவரத்துறை அமைச்சர். செந்தூர் பாண்டியன் ஒரு எம்எல்ஏ காலையில் உழுத சொல்லு போனா அவர் போயிட்டா பேசிட்டேன் இப்படி இப்படி சொன்னாங்க. நான் மட்டும் தான் கவனிச்சு, யாரும் கவனிக்கல. என்னடா உளுந்து வந்து காலில் விழுந்து அவர் படுத்த படுக்க படுத்தவர் தான் இன்னைக்கு வரைக்கும் உடனே இறந்துட்டார். அவர் கொஞ்ச நாள்ல இறந்துட்டாரா? இவங்க இந்த அம்மா சொல்லுதான், நான் நன்றாகத்தான் இருந்தேன், ஆனால் அவருடைய குடும்பத்தை என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் நன்றாக இருங்க, நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. இன்னைக்கு டென் நீங்கள் ஆடு வரீங்க.